நான் தான் உங்கள் அடையங்கப்பா. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம ஏர்வாடி தான் போயிட்டுருக்கோம். ஏர்வாடி என்று சொல்லப்பட்டு ஏர்வாடி தர்காக தாங்க போயிட்டுருக்கோம். அந்த ஏர்வாடி தர்கா ஏர்வாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழாக்கரை அப்படின்ற ஊரில், கீழாக்கரை பக்கத்தாங்க இருக்குது. ராமநாதபுரம் கீழாக்கரை வந்தீங்கன்னா, கீழாக்கரைக்கு வந்தீங்கன்னா அது பக்கத்தில் தாங்க இருக்குது ஏர்வாடி. இந்த ஏர்வாடி ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏர்வாடி தரகா அப்படின்ட்டு பேர் பட்ட புகழ்பெற்றன்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஏழு தரகா அப்படி என்ன இருக்குது அப்படின்ற பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த ஏழு தரகாவில் வந்து பாதுச நாயகன் அப்படின்ட்டு தான் அவர் பேரில் தான் அந்த தரகா பேர் பட்ட தரகான்னு சொல்கிறாங்க. அந்த பாதுச நாயகன் அப்படின்ற சமாதியில் தான் அவரோட வரலாறு என்ன, அப்படி எப்படி மௌத்தா பண்ணாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போய் குணம் முடிய முடிய டாக்டரே இப்போ கைவிட்டாலும் இந்த தர்காவில் வந்து கைவிட மாட்டார்கள் அப்படின்றது ஒரு வழிபாடு சொல்கிறாங்க. அது என்ன, எந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனால் குணம் பார்க்க முடியாட்டாலும் தர்காவுக்கு வந்தால் அந்த குணம்லாம் சரியாயிருந்து சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம தர்காக போகலாம். தர்காவில் எந்த மாதிரி இருந்துக்கலாம். இப்போ எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏர்வாடி தர்கா அப்படின்னு வந்திருக்கோம். அந்த தர்காக்குள்ளே தான் உள்ளே போகிறோம். வாங்க போகலாம். இந்த தர்காவில் எந்த மாதிரிலாம் இருக்காங்க, எங்கே எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த தர்காக்குள்ள என்ன மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது, யாருந்து வந்திருக்காங்க, எந்தெந்த விஷயங்களுக்காக வந்து எப்படி குணமாகறாங்களா, அவங்க மலைநிலைக்கு பாதிக்கப்பட்டவங்க பட் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியாதவங்க என்னென்ன குறைகள் தீர்த்துறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களுடைய விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் இல்லாமல் ஏவடி தர்காக்குள்ளே வந்து ஆர்ச்சி ஆர்ச்சி சண்டிகள் பார்க்குறக்கு போகிறோம். வாங்க போகலாம். இங்கே ஏகப்பட்ட மக்கள்கள் வந்திருக்காங்க. வெளியூர், அதாவது நாடு விட்டு நாடு விட்டு ஊர் விட்டு ஊர் விட்டு நமக்கு வந்த நோக்கங்கள், வந்திருக்க விஷயங்களை நம்ம கேட்க போகிறோம். வந்திருக்கிற எல்லா சமுதாய மக்களும் ஏர்வாடி தர வந்துடுற விஷயங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அவங்ககிட்ட பேசலாம். இப்போ தர உள்ள வந்தவங்கள்ட்ட எந்த மாதிரிலாம் இருக்குது, எந்த விஷயங்கள் பார்க்க போகிறோம், அவங்ககிட்ட வந்தவங்ககிட்ட எந்த மாதிரிலாம் கேட்கலாம், அவங்க எது எந்த நோக்கங்கள் வந்து அவங்கள அனுபவத்தை பற்றி பேச போகிறோம். வாங்க பேசுகிறோம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் வந்து தேவனீசன். தேவனீசன். இங்கே நான் வந்து சிக்கல் சிக்கல் சிக்கலில் இருந்து சிக்கல் கவுன்சிலுடைய பையன் நான். ஓகே. இது வந்து ஒரு புனிதமான இடம். நான் கிறிஸ்தவன். இங்கே நாயகத்தை வந்து நாங்கள் தேடி வருவோம். அதனால் உள்ளே நாங்கள் வந்து நீங்கள் கூட செருப்பு போட்டிருக்கேன், நாங்கள் போட மாட்டோம். சரிங்கண்ணா. நீங்கள் போட்டிருக்கீங்க, நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா ஒரு புனிதமான இடத்துக்கு வரும்போது வந்து காலணி அணியக்கூடாது. சரிங்களா, காலணி அணியக்கூடாது. நாங்கள் அப்படி வர்றோம். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஜாதி மதம் கொள்கை கிடையாது. ஒரு புனிதமான இடத்த தேடி வந்ததுக்கு, உங்களை பார்த்ததுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வேறு என்ன கேட்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க கேள்வி நான் பதில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை சொன்னாங்க. என்னென்ன எனக்கு தெரியாத விஷயம், அனுபவம் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. மித்தபடி வேறு யார்ட்டாவது, இது ஒரு சமத்துவமான இடம். சமத்துவம், யார் சமத்துவமான இடம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வழங்கலாம், யார் வேணாலும் வந்துட்டு போகலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொல்லிட்டாங்க. மித்த வேறு யார்ட்டு கேட்குறதா இருந்தாலும் நம்ம கேட்கும். வாங்க, அந்த அடுத்த பக்கத்தில் இருக்காங்க. வாங்கண்ணே, உங்களுக்கு சொல்லுங்கள். இந்த இந்து முஸ்லீம்னு நினைக்கிறாங்க, ஆனால் இது வந்துட்டு முஸ்லீம் தலம் கிடையாது. இப்போ உங்களுக்கே தெரியும், சகோதரத்தவங்க இது வந்து ஒரு முளைப்பாரியை வந்து ஆயிரம் பேர் வந்துட்டு சந்தோஷமாக அனுப்புனது வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஸ்தலம். சரிங்களா, யார் வந்து வேண்டாலும் இங்கே முஸ்லீம் ஆயிரம் இந்த ஆயிரம் இந்துக்கள் பண்ணாங்கல்ல, ஆயிரம் இந்துக்களுக்கு ஒரு பள்ளிவாச இதுக்குள்ளே தானே பண்ணாங்க, ஒரு தர்காக்குள்ள. அதனால் நாங்கள்லாம் புனிதமாக நினைக்கிற இடம் இது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி இருக்கோம். ஏர்வாடி தர்கா அப்படின்னு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முளப்பாரி அப்படின்ற இடத்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏர்வாடி தர்காவில் முன்னாடி வந்து குளப்பாரின்றத பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நம்ம பார்க்குற விஷயங்கள், இங்கே சாதி மதம் இது இல்லாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது.
பார்க்குற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, முளப்பாரி அப்படின்றது வந்து ஊருக்கு சம்மந்தப்பட்டது இல்லாமல் பொது சம்மந்தமாக அந்த ஊரில் நடக்கும் விஷயங்கள், ஒரு திருவிழா அன்று நடக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற முளப்பாரின்றது வந்து ஏர்வாடி தர்கா அப்படின்ற தர்கா குழுவை பார்த்துருக்காங்க. இப்போ பார்க்குற எல்லா பொதுமக்களும் ஜாதி மதம் பார்க்கறது இல்லாமல் நாங்களுக்கு வருவோம் என்றதை குறிப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிற சமுதாய மக்கள் அனைத்து பொதுமக்கள் இந்த கலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கிறதுக்கு நோக்கங்கள் நம்ம ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்குற மக்கள் என்ன பார்க்க போகிறோம். தர தர சேர்த்து நாடு இப்போ பார்த்தீங்கன்னா, பாரி வளர்க்குறத பற்றி நம்ம பெண்கள் கேட்க போகிறோம். இந்த பெண்கள் எந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த பாரி எந்த மாதிரிலாம் இருந்து எத்தனை வரை விதை போட்டு எந்த மாதிரி வளர்க்க போகிறாங்கன்றத சொல்ல போகிறோம். அடுத்து நம்ம கேட்குற விஷயங்கள், அவங்க எத்தனை நாளைக்கு இருந்து பாரி வளர்த்து எங்கெங்க வருவாங்க அப்படின்றத கேட்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி மக்களுக்கு என்ன வழக்கங்கள் சொல்கிறாங்க, எந்த மாதிரிலாம் சொல்ல வராங்க அப்படின்றத கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். பார்த்தீங்கன்னா, அந்த பாரி வழக்கு நாங்கள் பெண்கிட்ட பேச போகிறோம், அவங்க என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்றதுறோம். அக்கா சொல்லுங்கள், எப்படி நாங்கள் காலங்காலமாக பாரி போட்டு வருஷத்துக்கு ஒரு திருப்பு பாரி போட்டு வளர்த்து 8 நாளைக்கு விரதம் இருந்து வளர்த்து கொண்டாந்து கொட்டுவோம். கடலில் கொண்டு போய் கொட்டிக்கிட்டு வருவோம். நம்ம பாரி எங்கே வளர்க்குறாங்க, எந்த ஊர்லேருந்து வராங்க? நாங்கள் எங்கள் வீட்டுகள்லேயும் வளர்ப்போம், மகாலே 2-3 வருஷமாக வளர்க்குறாங்க. நாங்கள் வளர்க்குறவங்க நல்லா வளர்க்குறவங்க வீட்டுகள்லையும் போட்டு நாங்கள் வளர்த்துக்கிறோம். இந்த பாரம்பரிய பாரி என்று சொல்கிறது என்ன பேர், பாரம்பரிய பாரி சொல்கிறாங்க. இந்த பாரி அப்படின்றது எதில் ஆரம்பிச்சு எந்த ஆண்டுகள் இருக்குது, நம்ம ஊர்லேருந்து எந்த விஷயங்களாக பார்க்காங்க? எங்கள் பாட்டம் மூட்டம் உள்ள காலத்திலேருந்தே போடுறாங்க. பாட்டம் மூட்டம் பார்க்குறவங்க எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு போடுறேன். எங்கள் பாட்டம் மூட்டம் உள்ள காலத்திலேருந்தும் போடுறாங்க, பரம்பரையாக போட்டுக்கிட்டு வராங்க. இப்போ இந்த பாரி என்ன செய்வாங்க, இப்போ கொண்டு போய் என்ன செய்வாங்க? கடலில் கொண்டு போய் காப்பை அவுத்துட்டு பிடிச்சி கடலில் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கடல் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டில் வந்து கோயிலில் ஒண்டி பாரியை வச்சு சாமியை கும்பிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாரியை வந்து என்ன செய்வாங்க, கடலில் போய் கடிப்பான்னு சொல்லியிருக்காங்க. வந்து கடற்கரைக்கு கிடைக்கிறக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம அதை தவிர்த்து பார்க்க போகிறோம். அது என்ன செய்கிறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க, அப்படி கடலை எப்படி அடிக்க போகிறாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாங்குவேஜ் தமிழ்நாட்டை வச்சு கர்நாடகாவில் வந்து கர்நாடகா பற்றி நம்ம தர பற்றி எக்ஸ்பிளைன் போகிறாங்க. வாங்க நாங்கள் உங்களுக்கு போகிறாங்க. இப்போ வந்துட்டு நான் 5 வருஷத்தையும் தான் வந்தேன். இப்ராஹிம் சுல்தான் பாஷா ஏர்வாடி தர்கா, அவாக்கிலே 5 வருஷத்தையும் தான் பர்த்தா இருந்தீங்க. ஈ சத்தி எல்லாரும் நாவும் மற்ற சேரி தர்காக்கு ஜியாரத் மாறப்பட்டு வரலாம் தான் வந்திருக்கீங்க. ಇದು ಕರಾಮತ್ತು ಭಾಳಷ್ಟು ಇವೆ, ಹೇಳೋಕ್ಕೆ ಟೈಮ್ ಇರಲ್ಲ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಏನಿದ್ರೂ ಭೂತ ಜಿನ್ನಾತು ಅದೆಲ್ಲ ಸರಿ ಆಟ ಮಂತ್ರ ಏನಿದ್ರು ಇಲ್ಲಿ ದರ್ಗದಲ್ಲಿ ಬಾಬಾ ಹತ್ರ ಬಂದರೆ ಅವ್ರಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗುತ್ತೆ, ಒಳ್ಳೇದಾಗ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. ಪ್ರತಿ ವರ್ಷ ನಾವು ಬರ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಜಾರತ್ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿರೋದು ನಾವು. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கர்நாடகாவில் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து தமிழை பற்றி வழக்கம் இல்லாமல் லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்காங்க. இதே மாதிரி மித்தவர்கள் பார்க்க போகலாம். நம்ம நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம வந்து தர நோக்கங்கள் என்னென்னா, பாதுஷா நாயகர் தர்காவை பற்றி அவங்கள பற்றி கேட்க போகிறோம். வாங்க நம்ம அதட்டாவது அவங்க பண்ணியிருக்காங்க அந்த வரலாறு என்ன அப்படின்ட்டு கேட்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தரம் வந்திருக்கோம், தரகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த தரவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிர்வாகிட்டு கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம தரகா பற்றி விளக்கம் சொல்லுங்க. தர்கா வந்து 849 வருஷத்துக்கு முன்னாடி மகான் சுல்தான் சீத் இப்ராஹிம் ஷஹீது உலில்லா என்பவர் வந்து அரபு நாட்டிலிருந்து இந்தியாவில் நேர் வழிப்படுத்துறதுக்காக அங்கேருந்து கண்ணனூர் வழியாக இந்தியாவில் வந்து இறங்கினாங்க. அதுக்கடுத்து சில பாண்டிய மன்னர்களோட நேரடி தொடர்புனாலையும் சில போராட்டங்கள்னாலையும் பின்னாளில் இவங்களுக்கு அவங்களுக்கு சில போர்கள் நடக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டு
சமமான சமாதானமான ஒரு சூழ்நிலை இருக்க போகும்போது இவங்க 12 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த ஆட்சி காலத்துக்கு பின்னால் அவங்கள சிலர்கள் வந்து இந்த பாண்டிய மன்னர்களோட இவங்க உடன்படிக்கை செய்தது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சிலருக்கு பிடிக்காதனால அவங்க மறைஞ்சிருந்து வந்து இவங்களை கொண்டுடுறாங்க. கொண்டுட்டாங்கன்னா ஷஹீத் ஆக்கிடுறாங்க. ஷஹீதானதுனால அந்த காலத்துலேருந்து அவங்க குடும்பம், அவங்க மகன், அவங்க மனைவி, அவங்களுடைய தாயார், சகோதரி மற்றும் அவர்களோடு வந்த அந்த தொண்டர்கள், டாக்டர்கள், மந்திரிமார்கள் அனைவர்களுமே இங்கே ஷஹீதாகிடுறாங்க. அந்த போர்க்களத்தில் ஷஹீதானதுக்கு பின்னால் இறைவன் அவர்களுக்கு என்ன கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு மூலமா கட்டளை இட்டிருந்தாலோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குப்படி அவங்க நேர்வழியை நிலைநாட்டி அவங்க ஷஹீதாயிட்டாங்க. அந்த ஷஹீதாயி இன்னைக்கு கூட 849-850 வருஷம் ஆக போகுது. அந்த வழியில தான் ஜாவித் நல்ல இப்ராஹிமுடைய என்பவர் இந்த எங்கள் பாட்டனார் அவருடைய வம்சாவளியை தான் நாங்கள் இந்த தர்காவை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வர்றோம். அந்த காலகட்டத்தில் தான் ஜாவித் நல்ல இப்ராஹிமுடைய நம்ம ராமநாதபுரத்து ஆண்ட முத்துக்குமர விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் இந்த கிராமம் வந்து 6,666 ஏக்கர் நிலம் தானமாக வழங்கப்பட்டது. அந்த தானமாக வழங்கப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி பாதுஷாநாயகத்துடைய சமாதிகளும் மற்றும் எங்கள் பாட்டனர் ஜாவித் நல்ல இப்ராஹிம் அவருடைய சமாதிகளும் மற்ற சமாதிகளும் மற்றும் காட்டுப்பள்ளின்னு சொல்லக்கூடிய இடத்துலேயும் மந்திரிமார்கள் டாக்டர்மார்கள் சமாதிகளும் அடக்கமாக இருக்கின்றது. மக்கள் வந்து இங்கே டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோய் தீரும், சேவனைகள் தீரும் என்ற நம்பிக்கையில் வருவதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்றது. டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோய்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஆப்ரேஷனே பண்ண முடியாத சில வியாதிகளும் இங்கே குணமாகி மக்கள் நிவாரணம் பெற்று செல்கின்றார்கள். அந்த நம்பிக்கையில்தான் மகானுடைய அருளை நாடி தினம் தினமும் வருஷத்துக்கு ஒரு முறையும் ஆயிரக்கணக்கான ஜாதி மத பேதமின்றி லட்சக்கணக்கான பேர்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிவாரணமும் கிடைத்து கொண்டிருக்கின்றது, அவர்கள் வேண்டுதலும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. இதுதான் ஏறுவழி தர்காவின் அந்த மகானுடைய மகிமை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நம்பராக இருந்தால் கண்டிப்பாக ஏறுவடி வந்தீங்கன்னா ஏறுவடி தர கண்டிப்பாக வாங்க என்று சொல்லி சலாம் சொல்லிவிடுவீர்கள்.